அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் சா மணிஷ் மணிகண்டன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். நவம்பர் 15 2255 குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதன் மூலம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான யோகங்கள் உண்டு, எந்த மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் சொல்லலான் இருக்கேன். அடுத்து ஒரு வருஷம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும், கடந்த ஒரு வருஷமாக அடிக்கடி குறுகிய பயணங்கள், அக்கம் பக்கத்தில் ஒரு சண்டை சச்சரவு, இந்த மாதிரியான சிக்கல்கள், இளையசர்களோட சிக்கல்கள், பல்வேறு விதமான பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய அனைத்து விதமான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது. கோர்ட்டு சம்மந்தமாகவோ, கேஸ் பிரச்சனை சொத்து சம்மந்தமாகவோ, இது சார்ந்த விஷயங்கள் வந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். கூடுதலாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நான்காம் இடத்தில் வருவதால் அந்த இடத்தில் குரு பகவான் பகை பெறுகிறார். பகை பெறும்போது கொஞ்சம் நல்ல பலன்களும் உண்டு, கெட்ட பலன்களும் உண்டு. ஆனால் நல்ல பலன்களை நான் முதலில் சொல்லியிருக்கிறேன். கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாயோட ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும், அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதாவது இந்த ஒரு துலாம் ராசியில் பிறந்தவர்களும் தன்னுடைய தாய் அம்மா வந்து அவங்கள பார்த்து கொள்ள வேண்டும், நன்கு பார்த்து கொள்ள வேண்டும், மிக முக்கியம். அடிக்கடி வாகனங்களுக்கு செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அதனால் அடிக்கடி பயன்படுத்துவதை குறைத்து கொள்ளுங்கள். வீடு சம்மந்தமான செலவு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஏற்படும். சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அதுவே ஒரு சுப செலவாக மாறும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் யோகத்தையும் செய்வார், பாதகத்தை மட்டுமே செய்வார் என்று பலரும் சொல்லலாம். ஆனால் உண்மையிலே யோகத்தை செய்யக்கூடியவராக குரு பகவான் வருவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக உங்களுக்கு புது வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள், புது வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்றதையும் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பலன்களுக்குள் செல்லலாம். தொடர்ந்து வேலைக்கிழமை முடிந்தவரை ஒரு 3 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள், மஞ்சள் சட்டை அணியுங்கள் அந்த வேலைக்கிழமை என்று. இதெல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து இதுமாரி பண்ணுங்கள். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். கண்டிப்பாக நிச்சயமாக பல்வேறு விதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நிச்சயமாக ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் ஏற்படும். நிச்சயமாக துலாம் ராசியில் இருக்கக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு நல்ல விதமான வருமானங்கள் ஏற்படும். தொடர்ந்து கமிஷன் பேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே சிறப்பான யோகத்தையும் நல்ல விதமான பலன்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடிய வாய்ப்புகள், மனை வாங்கி விற்கக்கூடிய வாய்ப்புகள், இதெல்லாம் செய்யக்கூடிய இதுவாக தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு கமிஷன் பேஸ் பண்ணிருக்கக்கூடிய பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது நல்ல விதமான வாய்ப்புகள் எல்லாமே ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விதமான வீடு வாகனங்கள் வாங்கக்கூடியதில் ஒரு விஷயம் மட்டும் தயவு செஞ்சு செஞ்சிடாதீங்க. லோனில் மேக்ஸிமம் வாங்குறத தவிர்த்து கொள்ளுங்கள். இதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்துருக்கலாம், ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து லோனில் வாங்குறதோ அல்லது வந்து வெளியே கடன் வாங்கி வாங்குறதோ அந்தமாரி விஷயங்களில் கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கா, தசா புத்திலாம் பார்த்துக்குங்க. உங்களுடைய ஜாதக அமைப்புக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்குது, உதாரணத்துக்கு நாளுக்குரியவர் வந்து ஒரு 6 போய் உட்காந்து அந்த நீங்கள் வாங்கக்கூடிய வீடு கடனில் சிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம். ஒரு தசாபுதி பார்த்து நாளுக்குரிய கிரகம் எங்கே உட்காந்துருக்கு, அதோடய பார்வை எப்படி இருக்குது, அது பாவகிரகமாக சுபகிரகமாக, இது மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். நான் பொது பலன் சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்தில் கடன் சார்ந்த விஷயங்களையும் நான் கூடுதலாக சொல்லும்போது, கடன் போன்ற விஷயங்களில் ஈடுபடும் போது நம் கவனம் மிகவும் தேவை அல்லவா, அதுக்கு தான் நான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அப்போ கடன் வாங்கி வாங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் குறைத்து கொள்வது மிக மிக நல்லது. தொடர்ந்து நீங்கள் பயணங்கள் சார்ந்த விஷயங்களில் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் ஏற்படும். நண்பர்களுடன் வெளியூர் பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவங்கள் அனைத்தும் ஏற்படும். அதேமாதிரி நீங்கள் உங்களுடைய கவனம் வந்து அதிகமாக பயப்படக்கூடாது. எது சார்ந்து பயப்படக்கூடாதுன்னா, அடிக்கடி வண்டிக்கு செலவு பண்ணுறேன், அடிக்கடி வீடு வாகனங்களுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கேன், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்னு இதெல்லாம் சார்ந்த விஷயங்களை பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுக்கு செலவு பண்ண பார்த்தும் புலம்பிட்டும் செலவு பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தாராளமாக செலவு பண்ணுங்கள், அதை விட 100 மடங்கு உங்களுக்கு பணம் வரும், அதை நல்லா புரிச்சுக்கிங்க. அப்போ தாராளமாக செலவு பண்ணுங்கள். எந்த சூழ்நிலையும் மன இறுக்கத்தோடு நம்ம வீட்டுக்கு சரி பண்ணாவோ, மன இறுக்கத்தோடு வீட்டுக்கு செலவு செஞ்சாவோ, மன இறுக்கத்தோடு ஒரு வண்டி வாங்கினது செலவு செஞ்சாவோ, இதெல்லாம் செய்யும்போது கூடுதலான செலவுகள் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அதை விரும்புகிறீங்க. இது பிரபஞ்சம் நவகிரகம் தாண்டி பிரபஞ்சன்ற ஒரு விஷயத்தையும் நான் கூடுதலாக சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஆனால் வந்து உங்களோட மனநிலை எந்த செலவுக்கும் பயப்படாமல் கவலைப்படாமல் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களோ உறவினர்களோ இருக்காங்கன்னா கூட, ரொம்ப வறுமையில் இருக்காங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். ஆனால் எதிர்பார்த்து ஹெல்ப் பண்ணாதீங்க. இதுவும் நான் கூடுதலாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். தொடர்ந்து அம்மா வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள்ட்ட வாக்குவாதம் போன்ற விஷயங்களோ, அவங்கள்ட்ட போய் சண்டை சச்சரவு போன்ற விஷயங்களோ ஈடுபடுவதை மேக்ஸிமம் குறைச்சிக்கிங்க.
அதாவது நீதி நேர்மையோடு பேசக்கூடியவர்கள் தான் துலாம் ராசியில் இருப்பவர்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதி நேர்மை எப்பயுமே இருக்கணும். உங்களுடைய அதிபதி சுக்கிரன் எந்த இடத்துல உட்காந்துருக்கிறன்றதை பொறுத்து இருக்குது, அது ராசி அதிபதி. உங்களுடைய மனநிலை எந்த சூழ்நிலையும் தாய் வழி உறவுகளை அடுத்த ஒரு வருடத்திற்கு தாய் வழி உறவுகள், அதாவது தாயோட அம்மா அப்பா, தாயோட அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி மாமா, அந்த மாதிரி உறவு முறையில் இருக்கக்கூடிய அனைவருமே நீங்கள் வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஒரு ரொம்ப ஆஷாக பேச வேணாம், ரொம்ப கடுமையாக பேச வேணாம், அதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். அதனால் அந்தமாரி விஷயங்களை கவனமாக இருங்க. இதே உத்தியோகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு பொசிஷன் பெரிய பொசிஷனில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மாமா வழி உறவுகள் மூலமாக ஆதரவுகள் கிடைக்கும். கண்டிப்பாக அதாவது தாய் வழி உறவுகள் மூலமாகவும் ஆதரவுகள் கிடைக்கும். இடமாற்றங்கள் ஏற்படும், கண்டிப்பாக கண்டிப்பாக போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கும். அது வீடு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, இதுமாரியான விஷயங்கள் ஏற்படும். இந்தமாரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாலு கூறி இடங்கிறது உட்கார பார்த்து இந்த டைமில் வந்து ஒரு வீடு வந்து மாறும்போது நல்லாயிருக்கும். அது வந்து போன வருஷமே நீங்கள் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருக்கும், இந்த வருஷம் பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஏன்னா மூணுன்றது இடமாற்றம், நாலுன்றது வீடு வாங்கினது குறிக்கக்கூடியது. இப்போ ஒரு வீடு விட்டு வேறு ஒரு வீடு போக பார்த்து கூட அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். அது நவம்பர் 5க்கு பிறகு ஜனவரி மாதம் தை மாதத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம், அது கூட ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படும். அது மாறுறதுக்கும் நமக்கான அமைப்பு எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் கேட்டுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் இப்போ இருக்கிற வீடு வந்து எந்த கம்ஃபர்டபுளாக இருக்கோ, பக்கத்தில் ஆஃபீஸ் எல்லாமே இருக்கும், அந்தமாரியான விஷயங்களையும் நீங்கள் பார்க்கணும். எல்லாத்தையுமே பார்க்கணும், ஆஃபீஸாக இருக்கட்டும், நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம் எல்லாமே. ஸோ எல்லாத்தையுமே பார்த்து ஒரு கால்குலேஷன் போடணும். ஒரு நோட் எடுத்து கால்குலேஷன் போட்டு இது சரி வருமா, கடனில் வீடு வாங்கலாமா, எல்லா விஷயத்தையுமே ஒரு கால்குலேஷன் பண்ணிட்டு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து பல்வேறு விதமான வாய்ப்புகள் தேடி வரும், புதிய புதிய வாய்ப்புகள், வேலை சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக வரும். அது வந்து தாய் வழி உறவுகள் மூலமாக ஏற்படும். தாய் வழி உறவினர்கள் மூலமாக திருமண வாழ்க்கை அமையும். ஆணோ பெண்ணோ உங்கள் வீட்டில் ஒருவருக்கு கண்டிப்பாக ஏற்படும். அதாவது தாய் வழி உறவுகள் மூலமாக அவங்க சொந்தக்காரங்களே, சொந்த பொண்ணோ சொந்த பையனோ மூலமாகவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அல்லது அவங்க மூலமா இந்த திருமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். மிக சிறப்பாகவே அமையும். மிக அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கை கண்டிப்பாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அரசியல் இருக்கக்கூடியவர்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பெரிய ஆட்கள் கூடிய பழகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். அது நல்லது கெட்டது ரெண்டு விஷயமும் இருக்குது. நல்லது அப்படின்றது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் உட்காந்துருக்கிற இடத்த பொறுத்து, அது வேறு கதை. நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜ் பண்ணிக்கிங்க, யார் எப்படி அப்படின்றத தெரிஞ்சுங்க. நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், அந்த நல்லதை எடுத்துக்கங்க, கெட்டதை ஓரமாக வச்சுருங்க. சில பேர் வந்து நமக்கு தீங்கு நினைக்கணும், தீங்கு சிக்கலை சிக்க விடுறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ அப்போ அரசியல் ரீதியான ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும், அரசியல்வாதிகளோட சப்போர்ட் கிடைக்கும். இதே சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு படிப்படியான முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். கண்டிப்பாக எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கலேருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்களுக்கு தேவையான தானியங்கள், விவசாய விளைச்சல்கள், ஒரு நிலத்தை வந்து வாங்குறதா இருக்கட்டும், விற்கிறதா இருக்கட்டும், இது சார்ந்த விஷயம்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், மனநிலை அது நிலம் தான். அப்போ வந்து விவசாய சார்ந்த விவசாயிகளுக்கு நல்ல விதமான விளைச்சல்கள், நல்ல விதமான வருமானங்கள், நல்ல விதமான வாய்ப்புகள், டிராக்டர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கண்டிப்பாக இன்னொன்று வாங்கணும், மாடு வாங்குறது, கால்நடைகள் வாங்குறதா இருக்கட்டும், இதெல்லாமே அமையும். இதெல்லாமே நாளாக மேடம் தான். அப்போ குரு பகவான் இதெல்லாமே வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உண்டு. அந்த இடத்துல பகைப்பட்டுருக்காரு, இதெல்லாமே கெடுப்பாரு, நீங்கள் நிறைய பேர் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க, குரு உங்கள் இடத்துல பகை பெற்றிருந்தாலும் அவர் உக்காந்துருக்கக்கூடிய சாரம் உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். தொடர்ந்து நம்ம பரிகாரம் செய்யும்போது நம்ம ஜாதகத்துக்கே கெடு பலனாக இருந்தாலும் நம்ம நல்ல பலனாக மாறிடும். அந்த பரிகாரன்றது வேறு மூணு பேருக்கு அணந்தாலும் மஞ்சள் சட்டை. ஸோ இந்த விஷயங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலும் நல்ல விதமான யோகங்கள். ஸோ இந்த மூணு பேருக்கு அன்னதானம் பண்ணுறது, வேலைக்கிழமை மஞ்சள் சட்டன்றது 12 ராசிக்காரர்களுமே பண்ண வேண்டிய மிக முக்கியமான ஒரு பரிகாரம். கண்டிப்பாக எவ்ரி வீக்லேயும் பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை அன்னைக்கு பரிகாரம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதிகமாக கவலைப்படக்கூடாது, அம்மாவை நினச்சி கவலைப்படக்கூடாது, தொடர்ந்து வந்து பிள்ளைகளை நினச்சி கவலைப்படக்கூடாது. ஸோ இது தான் சார்ந்த விஷயங்கள், இது சார்ந்த விஷயங்களில் கவனம் ரொம்ப முக்கியம். அம்மா நல்லா இருப்பாங்க, அவங்க சூப்பராக இருப்பாங்க, எப்பயுமே அவங்களுக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்பது மிக முக்கியம் பெண்களை பொறுத்த வரைக்கும். மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களும் மிக சிறப்பாக வரும். ஒரு அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு படிப்பு கிடைக்கும். இன்னொரு கூடுதலான விஷயம், படிப்புக்கு கடன் வாங்கி படிக்க வைக்கிறதுன்ற விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அவர் சுய ஜாதகத்தில் அந்த நாலுக்குரிய கிரகம் வந்து 8லையோ 6யோ 12லையோ மாட்டை பார்த்து அந்த படிப்பு தடை ஏற்படும். அந்த ஜாதகத்தெலாம் பார்த்துட்டு நீங்கள் எஜுகேஷன் சம்மந்தமாக மூவ் பண்ண பார்த்து கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இது வந்தாலும் நீங்கள் முதலீடு சார்ந்த விஷயங்களில் சேர்த்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இன்னும் 10 லட்சம் கொடுத்து படிக்க வச்சாலும், 10 கோடி படிக்க வச்சாலும் படிப்புக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ கடன் வாங்கி பண்ணுறது நல்லது தான், ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடன் சார்ந்த விஷயங்கள் நம்ம பின்னாடி சிக்கலில் எதுவும் மாட்டக்கூடாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. எல்லாருமே வேலைக்கிழமை மஞ்சள் சட்டை மூணு பேர் அன்னதானம் தாண்டி நீங்கள்
விஷ்ணு பகவானை வழிபடுவது ரொம்பவே நல்லது. தொடர்ந்து வந்து தியானம் பண்ணுங்கள், மன அமைதி எல்லாமே. கொடுத்த பணம் வந்து வர கண்டிப்பாக வந்துடும். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லாத்தையும் எடப்படக்கூடியவர்கள், நிச்சயமாக அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணமும் வரும், நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே மிக சிறப்பாகவே இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடுதலாக வந்து ஏர்சால் கம்பெனின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு வாங்கணும் ஏதாவது பொருள் வாங்கணும்னா, அது எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், எந்த ட்ரெஸ் மெட்டீரியல், டெக்ஸ்டைல்ஸ், எதுவும் எந்த மெட்டீரியலாக இருக்கலாம், அதை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள லிங்க் இருக்குது, அது மூலமாக வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்கு ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களால் முடிந்த பணத்தை நீங்கள் வந்து கீழே உள்ள பேங்க் அக்கௌண்ட் அண்டு கூகுள் பேயில் பணம் செலுத்தலாம். உங்களால் முடிஞ்சது எவ்வளோ இருந்தாலும் அது செலுத்தலாம். அது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல காரியங்களுக்கு பயன்படும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் கண்டிப்பாக. நீங்கள் ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு நீங்கள் பணம் செலுத்துங்கள், உங்களால் முடிஞ்சதை செலுத்துங்கள். கூகுள் பே அக்கௌண்ட் இருக்குது, பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.